லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஷ்யேபியோ நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஸ்ரீபராசர பட்டாரியஹ ஸ்ரீரங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீவத்ஸாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. சுவாமி எம்பெருமானார் வைபவத்திலே கூரத்தாழ்வான் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். மேலே சுவாமி கூரத்தாழ்வான் பராசர பட்டருக்கு ஆச்சாரியனான சரித்திரத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீரங்கநாதனின் அருளாலே கூரத்தாழ்வானுக்கு இரண்டு திருக்குமாரர்கள் அவதரித்ததாய் அடியன் முன்னமே விண்ணப்பித்திருந்தேன். அந்த திருக்குமாரர்களின் அவதாரத்தை கேள்விப்பட்ட சுவாமி உடையவர் பெருமகிழ்ச்சி கொண்டு 11 நாளிலே சிஷ்யவர்க்கத்துடன் ஆழ்வான் திருமாளிகைக்கு எழுந்தருளி தமது பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான எம்பாரை நோக்கி குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வாரும் என்று சொல்ல, அவர் அப்படியே பிரபன்ன குல கொழுந்தான குழந்தைகளை எடுத்து வரும்போது திருஷ்டிதோசாதிகள் தாக்காதபடி ரக்ஷையாக துவயம் என்னும் மந்திரரத்னத்தை அனுசந்தித்து வாழ்த்தி கொண்டே வந்து குழந்தைகளை எம்பெருமானார்க்கு காட்டினார். அவர் மிக்க களிப்புடனே ஆனந்த கண்ணீர் துளிக்க தம் திருக்கண்களால் குளிர கடாட்சிக்கும் போது அத்தெய்வீக சிசுக்கள் தேஜோ விசேஷத்தைக் கண்டு வியப்புடன், எம்பாரே, இக்குழந்தைகளிடம் துவயம் பரிமளிக்கின்றதே, இங்கனம் என்ன செய்தீர் என்று வினவர், எம்பார், குழந்தைகளுக்கு காப்பாக துவயானுசந்தானம் செய்து கொண்டே வந்தேன் என்று சொன்னார். உடையவர் அப்படி எம்பார் காப்பிட்டதற்கு உகந்து அவரை பார்த்து, இக்குழந்தைகள் உய்யும் வகையை நாடி செய்ததற்கு முற்பட்டீர் ஆதலால் இவர்களுக்கு நீரே ஆச்சாரியராக கடவீர் என்று நியமித்தருளினார். அப்படியே அத்திருக்குமாரர்களுக்கு எம்பாரே ஆச்சாரிய கிருத்தியங்கள் செய்தருளினார் என்றும், இது பற்றி எம்பெருமானார் எம்பார் பட்டர் என்கிறபடி ஆச்சாரிய பரம்பரை வருகிறது என்பது பிரசித்தம். குரு பரம்பரை இப்படி இருக்க சுவாமி கூரத்தாழ்வானுக்கு அந்த குரு பரம்பரையிலே அனுப்பிரவேசம் இப்படி உண்டாகிறது. எப்படி என்றால், ஆழ்வான் திருக்குமாரர்களுக்கு திருவாய்மொழி பொருள் கற்பித்து வரும்போது, என் பெருக்கன் நல தொன்பொருளீரல் வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே என்கிற பாசுரத்தளவிலே, அது திருமந்திரார்த்தத்தை விவரிக்கிற பாசுரமாகையாலும் மந்திரார்த்தம் ஆச்சாரியனிடத்திலேயே கேட்டறிய வேண்டியதாலும் அதனை அவர்களுக்கு சொல்லாது நிறுத்தி இதனை உங்கள் ஆச்சாரியர் பக்கலிலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனை விரைவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் அவாவினாலே உடனே அவர்கள் எழுந்து தம் ஆச்சாரியரான எம்பார் எழுந்தருளியிருக்கும் இடத்தை குறித்து போகவளவிலே ஆழ்வான் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்கிறபடியே யாக்கையின் நிலையிலாமையை திருவுள்ளத்திற்கொண்டு அவர்களை அழைத்து, இன்னபோது இன்னார் இருப்பார் இன்னார் போவார் என்று தெரியாது, ஆதலால் இருந்து கேளுங்கள் என்று சொல்லி திருமந்திரத்தை சொல்லி இப்பாட்டின் பொருளையும் விவரித்து இப்பாசுரத்தை திருமந்திரத்தின் அர்த்தமாக நினைத்திருங்கள் என்று பணித்தருளமையால் திருக்குமாரர்களுக்கு ஆழ்வானும் ஒரு ஆச்சாரியராக அமைந்தருளினார். பட்டர் சஹசிரநாம பாஷ்யமருளி செய்யும் போது ஆச்சாரிய வந்தனம் என்கிற முதல் ஸ்லோகத்திலே, வந்தே கோவிந்ததாதௌ எம்பாரையும் திருத்தகப்பனாரையும் தொழுகின்றேன் என்று அருளி செய்தது உபய சம்பந்தமும் தமக்கு உண்டானபடியை காட்டுவதற்கே. பராசர பட்டர் ஒரு நாள் சிறு பிராயத்திலே கூரத்தாழ்வான் திருவாய்மொழி அனுசந்திக்கும் போது உருமோ பாவியேனுக்கு என்கிற பாசுரத்திலே, சிறுமாமனிசராய் என்னையாண்டார் இங்கே தெரியவே என்றதை கேட்டு அதில் சிறுமாமனிசர் என்றதை குறித்து ஆக்ஷேபம் கொண்டு, ஒன்று கொண்டு எதிர்தட்டான சிறுமை பெருமை என்கிற குணங்கள் இரண்டும் ஒரு பொருளிடத்து ஒன்று சேர்ந்திருக்குமோ, ஆழ்வார் சிறுமாமனிசர் என்று இரண்டையும் ஒருவரிடத்தே சேர அருளி செய்தது பொருந்துவது எம்படி என்று தந்தையாரை வினவினார். அதற்கு ஆழ்வான் ஆலோசித்து, பிள்ளாய், நன்கு வினவினாய், உனக்கு உபநயனமாகாமையாலே இப்போது வேதசாஸ்திரங்கள் கொண்டு விடை சொல்லலாகாது, ஆகினும் பிரத்யக்ஷத்திற்கு காட்டுகிறோம் கான் என்று சொல்லி சில பெரியவர்களை காட்டி, திருமேனி சிரித்து ஞானம் பெருத்திருக்கிற சிறியாச்சான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் போல்வாரை சிறுமாமனிசர் என்ன தட்டில்லையே, முதலியாண்டான் எம்பார் முதலிய பெரியோர்கள் உலகத்தாரோடொக்க அன்னபானாதிகள் கொள்வதோடு எம்பெருமான் பக்கல் ஈடுபடுவதற் பரமவதத்து நித்தியசூரிகளைப் போலும் ஆதலால் இப்படிப்பட்டவர்கள் சிறுமாமனிசர் என்ன தக்கவரன்றோ, இங்கனமே வடிவு சிரித்து மகிமை பெருத்தவர்களும் மனிதரென்று பார்க்கும்போது சிறுமை தோன்றினாலும் பகவத் பக்தி ஞான அனுஷ்டானம் முதலிய நற்குணங்களாலே நித்தியசூரிகளுக்கு ஒப்பானவர்கள் என்பதாலே அவர்களை மகாபுருஷர்கள் என்று சொல்லி
ஆழ்வார் சிறுமாமணிசர் என்று அருளுகிறார் என்று சாதித்தார். சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர்களான பட்டரும் சீனாமப்பிள்ளையும் சாங்கோபாங்கமாக வேத வேதாங்கங்களை பயின்று விவாகத்துக்கு உரிய பருவத்தை அடைந்த வளவிலே திருத்தாயாரான ஆண்டாள் ஆழ்வானை பார்த்து இவர்களுக்கு விவாகம் செய்விக்க வேண்டாமோ என்று விண்ணப்பம் செய்ய, அது கேட்ட ஆழ்வான் அகங்கார மமகாரங்கள் சிறிதுமில்லாத ஆச்சாரிய பரதந்திரலாதலால் உடையவர் திருமுன்பே சென்று இவர்களுக்கு மனம் செய்விக்க வேண்டுமாமே என்று விஞ்ஞாபிக்க, உடையவரும் தமது ஆச்சாரியராகிய பெரியநம்பியின் உறவினர்களை குறிப்பிட்டு அவர்களிடத்து இவர்களுக்கு பெண் கொண்டால் உச்சிதமாயிருக்கும் என்று தெரிவித்தார். அக்கருத்தை மேற்கொண்டு ஆழ்வான் அவர்களிடத்தே சென்று பெண் கேட்க, அவர்கள் கொடுப்பதாக முதலில் சொல்லி பின்பு நூதன சம்பந்தம் என்று இசையாதிருந்தார்கள். இப்படி சில நாள் சென்ற வளவிலே பிள்ளைகளின் விவாகத்தை குறித்து ஆண்டாள் ஆழ்வானை மீண்டும் தூண்ட, அவர் ஈஸ்வர குடும்பத்துக்கு என்னை இருந்து கரையச் சொல்லுகிறாயோ, நாளை நான் பெருமாள் சன்னதியிலே போனவாறே பிள்ளைகளை வரக்காட்டு என்று சொல்லி மற்றை நாள் திருவடி தொழப் போனபோது பிள்ளைகளும் வந்து நிற்க பெருமாள் அருளப்பாடிட்டு, ஆழ்வான் ஒன்று சொல்லுவாய் போலே இருந்தாயே, எங்கே சொல்லு என்று கேட்க, இப்புத்திரர்களுக்கு மனம் புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று ஆழ்வான் விண்ணப்பம் செய்தார். பெருமாள் அதனை ஏற்றுக்கொண்டு, அதற்கு உமக்கென்ன கவலை, நாமே தகுதியாக செய்விக்கிறோம் என்று திருவுள்ளமாய் அருளி பெண் கொடுக்கும்படி பெரியநம்பி உறவினர்களுக்கு ஸ்வப்னம் காட்டி அருளினார். அங்கனம் பெருமாள் தாமே கனவில் எழுந்தருளி ஆழ்வான் திருக்குமாரர்களுக்கு கன்னிகைகளை கொடுக்கும்படி கட்டளையிட்டதை குறித்து அவர்கள் மிகவும் வியந்து இப்படியே இசைந்து மற்றை நாள் தாங்களாகவே ஆழ்வான் பக்கல் வலிய வந்து பெண் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாங்கள் குமாரிகளை பட்டர்க்கும் ஸ்ரீராமப்பிள்ளைக்கும் கன்னிகாதானம் செய்து வெகு சிறப்பாக விவாகம் நடத்தினர். ஆகவே ஆழ்வானுடைய குடும்ப காரியத்தையும் பெரிய பெருமாள் பராசர பட்டரையும் வேதவியாச பட்டரையும் தமது குமாரர்களாகவே கொண்டு அவர்களுடைய குடும்ப காரியத்தையும் தானே நடத்தினார் என்று தெரிகிறோம். சுவாமி எம்பெருமானார் குரத்தாழ்வானுக்கு கண் போனதாலே எங்களாழ்வானை கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தை தலைக்கட்டினார். பின்னர் காஷ்மீரம் சென்று அங்கே சாரதாபீடத்திலே சரஸ்வதி தேவியினிடத்தே பாஷ்யத்தை சமர்ப்பிக்க, சரஸ்வதி தேவி அதை கைகளிலே வாங்கி சிரசாலே தாங்கி மிகவும் கொண்டாடி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற நாமத்தை எம்பெருமானார் கருளி, பின்னர் தமது ஆராதன பெருமாளான ஹயக்ரீவரையும் எம்பெருமானாரிடத்தே தந்தாள். மேலே சுவாமி கூரத்தாழ்வான் திருநாட்டுக்கெழுந்தருடைய பகுதியை நாளைய பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.